குர்ஆனுடைய வசனம் அரபி டெக்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். இதுக்கு என்ன பொருள் கேட்டா, மனிதர்களே இந்த பூமியை விட்டு வெளியே போய் பல்வேறு கோணங்களுக்கும் நீங்கள் செல்வதாக இருந்தால் தாராளமாக செல்லுங்கள். அதாவது விண்வெளி பயணத்தை சொல்லுது, பூமிக்கு மேலே போய் வானத்துடைய எல்லா கோணங்களையும் நோக்கி நீங்கள் புறப்படுவதாக இருந்தால் செல்லுங்கள். ஆனால் லாத்தன் புதுன இல்லாபி சுல்தான், அதற்குரிய சுல்தான் பவர், மன்னரை கூட சுல்தான் சொல்லுவாங்க, அவர்கிட்ட பவர் இருக்கிறதுனால இல்லாபி சுல்தான், அதுக்குரிய பவர் இல்லாமல் நீங்கள் அங்கு செல்ல முடியாது. குரான் என்ன சொல்லுதுன்னா போக முடியும் என்றும் சொல்லுது, முடிகிறது இப்படியே போக முடியாது, அதுக்குன்னு ஒரு ஆற்றல் ஒரு சக்தி இருக்கிறது, அந்த சக்தியை உண்டாக்கணும், கண்டுபிடிக்கணும், தயாரிக்கணும், அந்த சக்தியை கண்டுபிடித்து நீ செல்ல முடியும் என்று திருமறை குரான் சொல்லுது. இன்னும் சொல்ல போனா இஸ்லாமிய வரலாறு நபிகள் நாயகத்திலிருந்து இன்றைய தேதி வரைக்கும் உள்ள வரலாறுகள்ல அறிவியலை கண்டுபிடித்த யாரையும் அவன் இஸ்லாமிய சட்டத்தை மீறிவிட்டான் என்று 14 நூற்றாண்டுகள்ல எந்த நூற்றாண்டிலையும் எந்த ஊர்லையும் தண்டிக்கப்பட்டது கிடையாது. கலீலியோவுக்கு நடந்த மாதிரி, என்ன ஐயா அவர்கள் கூட கலீலியோவை உதாரணம் காட்டின மாதிரி ஒரு அப்துல் காதரை முஸ்லீம் மத தலைமை அப்படி செஞ்சிச்சுன்னு காட்ட முடியாது. நீங்க வரலாறு நெடுகளை தேடி பார்த்தாலும் சரி, அறிவியலை ஒருவன் கண்டுபிடித்ததற்காக அவன் ஊக்குவிக்கப்பட்டிருப்பானே தவிர, அல்லது ஊக்குவிக்கப்படுற அளவுக்கு விவரம் இல்லாட்டி கண்டுகொள்ளாமல் இருந்திருப்பாங்களே தவிர, யாரும் இந்த அறிவியலை சொன்னதற்காக கண்டிக்கப்பட்டதே கிடையாது. பூமி உருண்டைன்னு சொன்னாலும் தட்டைன்னு சொன்னாலும் அது ரெண்டு விதமான கருத்தையும் சொல்வதற்கான வாசலை திறந்து விட்டுருக்கிற ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அதனால இன்றைக்கும் நீங்கள் அறிவியலில் ஈடுபடலாம், ஆய்வு செய்யலாம், செய்யணும் என்று சொல்ல போனால் செய்யணும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. அதனால அந்த அறிவியலுக்கு மாற்றங்கள் கிடையாது. அடுத்தது இந்த சமயங்கள் எல்லாம், அடுத்த அவருடைய கேள்வி வந்து சமயங்கள் எல்லாம் வந்து அந்த புரட்சிகரமான விஷயங்களை வந்து சொல்வது இல்லை, சமயங்கள்னால வந்து மக்களுக்கு தேவையான அந்த புரட்சிகரமான விஷயங்களை வந்து சொல்வது இல்லைங்கிறது தான் அடுத்த கேள்வி. என்னங்க உங்ககிட்ட கேட்டு ஒன்று, புரட்சிங்கிறது என்னன்னு கேட்டால், ஒரு காலத்தில் சில புரட்சி வந்து சாதாரணமாயிரும் ஒரு காலத்தில், அதாவது விதவை மனம் என்பது இன்னைக்கு புரட்சியா? இன்னைக்கு விதவை சாதாரணம் நடந்துகிட்டு இருக்குது. புரட்சிங்கிறது எப்போ வரும்னு கேட்டால், ஒரு காலத்தில் மறுக்கப்பட்டு அது கிடைக்கிறதே பெரிய குதிரை கொம்பு மாதிரி ஆக்கப்பட்ட நேரத்தில் யாராவது உடச்சி காட்டினா அதுக்கு பேர் தான் புரட்சின்னு சொல்லுவோம், அதான் புரட்சின்னு சொல்றது. இன்றைக்கு பாருங்க, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கூட விதவா விவாகம் என்பது ஒரு பெரிய புரட்சியா இருந்துச்சு. இந்த விதவா விவாகத்துக்கு யாராவது குரல் கொடுத்தாங்கன்னு சொன்னா அது இன்னும் பயங்கரமான ஒரு புரட்சியை உலகத்தில் செஞ்சுட்டு சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் அவர்கள் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே விதவா விவாகம் செஞ்சு செய்ய சொல்லி வலியுறுத்தி அதை ஒரு நெறியாகவே உலகத்துக்கு வழங்கிட்டு போயிருக்கிறாங்களே, அந்த காலத்தில் இதை செய்வது என்பது எவ்வளவு பெரிய புரட்சியா இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கூட சில பேர் ஏத்துக்கிறாங்க இருக்கிறாங்க, இந்த விதவா விவாகத்தை விதவைகளுக்கு கணவனை இழந்த பெண்களுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இது வந்து ஒரு பெரிய பாவமாக இன்னைக்கும் நினைக்கக்கூடிய காலத்தில், 1400 வருஷத்துக்கு முந்தி அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் என்று சொல்வதாயிருந்தால் இது வந்து நபிகள் நாயகம் ஒரு பெரிய புரட்சியாளர் இல்லாமல் என்னன்னு சொல்ல நினைக்கிறீங்க? இது ஒரு பெரிய புரட்சி. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அவனே நடத்தி கொள்ளலாம் என்ற ஒரு உரிமையை ஒரு மத தலைவர் செஞ்சிருக்கிறார் சொன்னா அது நபிகள் நாயகம் புரட்சினா. இன்னைக்கு சிலைகளின் பெயரால சிலைகளுக்காக மனிதன் தலையெல்லாம் உருண்டுகிட்டு இருக்குது, எனக்கு சிலவை உனக்கு சிலவைங்கிறான், வச்சவன சிலைக்கு செருப்பான போட்டானா அதோட 1000 தலை உருண்டுருது, 100 தலை காலியா போயிடுது. இன்னைக்கு நானும் சிலைக்காக வேண்டியும் பேருக்காக வேண்டியும், அப்ப இந்த சிலை என்பதற்காக வேண்டிய இவ்வளவு பண்ணி அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டி யாரும் இனிமே செலவைக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நிறைவேற்றி இதை போய் புரட்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே, இந்த புரட்சியை விட தனக்கு கூட செலவைக்க கூடாதுன்னு சொல்லி பண்ணார், அது புரட்சி இல்லையா? எந்த முஸ்லீம்கிட்டாவது கேளுங்க, ஒரு 4 தலைமுறைக்கு முன்னாடி தான் நாங்கள்லாம் வந்தோம், யாரும் எந்த சாதியில இருந்தோம் யாருக்கும் தெரியாதுங்க. தீண்டாமை எப்படி ஒழிச்சிருக்கோன்னு பாருங்க, தீண்டாமையை வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒழிச்சு நாங்கள் எந்த குலத்திலிருந்து வந்தோம் என்பதை நாங்களே மறக்கிற அளவுக்கு, நாங்களே எங்க உள்ளத்தில தூக்கி எறிகிற அளவுக்கு, எங்களுக்கு தெரியாத அளவுக்கு, இதை இன்னைக்கும் ஒழிக்க முடியாத ஒன்றை ஒழிச்சு காட்டுவது புரட்சியா இல்லையா? மதத்தின் பெயரால சுரண்டலை ஒழிச்சிருக்கிறோம், மதத்தின் பெயரால இந்த சாமியார்னு சொல்லி ஏமாத்துறானே அதை ஒழிச்சிருக்கிறோம், சோதிடம் சாதகம் தாயத்து அது இது பேய் பிசாசு என்று சொல்லி மக்களை வந்து பயமுறுத்துறானே அதை ஒழிச்சு காட்டியிருக்கிறோம். நான் காட்டல, நபிகள் நாயகம் 1400 வருஷத்துக்கு முந்தி ஒழிச்சு காட்டியிருக்கிறாங்க. பெண்களுக்கு இழைக்கப்படுற கொடுமைகளை உசுரோடவே கொளுத்துனான், உசுரோடவே புதைச்சி சாவடிச்சான், இன்னைக்கு சிசு கலைப்பு செய்யறாங்களே அந்த உத்தமபாளையத்திலாம் உசிலம்பட்டிலாம், அது மாதிரி கூட கொடுமையா பெத்த குழந்தைய கொண்டு உசுரோட புதைச்சான் பொம்பளை பிள்ளைய,
அதை உடச்சி காட்டினாங்க நபிகள் நாயகம் அவர்கள். கடைசியா உள்ள புரட்சி என்னன்னா, இந்த பொருளாதார ஏற்றதாழ்வு மாத்திரம்தான் புரட்சின்னு பெருமாள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதை ஒழிச்சாங்களா நபிகள் நாயகம் அவர்கள்? அதை ஒழிச்சாங்களான்னு கேட்பாங்க. அது ஒன்றுதான் கேட்க முடியும். அதை வந்து எவரும் ஒழிக்க முடியாது. அந்த ஏற்றதாழ்வை வந்து எந்த சித்தாந்தத்தின் மூலமா உலகத்திலிருந்து ஒழிக்கவும் முடியாது. பொருளாதாரத்தில் ஒருத்தர் மேல ஒருத்தர் கீழே இருக்கிறான்ல, அந்த சித்தாந்தத்தை ஒழிக்கிறதா இருந்தால் அதுல ஒண்ணுதான் ஏற்படும். நீங்க அந்த சிந்தனை உள்ளவர்கள் நீ வருத்தப்படக்கூடாது, நீங்க ஆழமா சிந்திக்கணுங்கிறக்காக நான் சொல்றேன். எப்படி? இப்ப சொன்ன உதாரணத்துக்காக வேண்டி, இப்ப கம்யூனிசம் அந்த சித்தாந்தத்தை உலகத்துக்கு சொன்னாங்க. நல்ல நோக்கத்தில் அந்த சித்தாந்தம் உருவாக்கப்பட்டுச்சு. அதாவது எல்லாருக்கும் எல்லாரும் கிடைக்கணும், சமமா இருக்கணும்னு சொல்லி. அது ஒரு நல்ல நோக்கம் தான், நோக்கம் நல்ல நோக்கமா இருக்கலாம். ஆனால் ஒரு மனுஷன் எல்லா மனுஷனும் சமமா நடத்தப்படணும் என்ற அந்த சித்தாந்தத்தின்படி எல்லாரும் அந்த ஆட்சியில் கூட சமமா நடத்தப்பட மாட்டாங்க. என்னன்னு கேட்டா முதலாளி மாறுவாங்க, பொலிட்பீரோக்கள் முதலாளிகள் வருவாங்க அந்த இடத்துல. பொலிட்பீரோக்களுக்கு இருக்கிற அந்த அந்தஸ்து சாதாரண ஆளுகளுக்கு இருக்காது. நீங்க அது இவனுக்கு தோட்டிக்கும் பொலிட்பீரோ உறுப்பினரும் ஒரே மாதிரி கார்ல போவாங்களா? ஒரே மாதிரி வீட்டில் இருக்க முதலாளி மாறுறாரு, அவ்வளவுதான் அங்க நடக்குது. அதான் அந்த வித்தியாசத்தை சுத்தமாக உடைச்சு தள்ள முடியுமானா? முடியாதுங்க. என்ன வகையில யாச்சு ஒருத்த மேல ஒருத்த கீழங்கிறது இருக்கத்தான் செய்யும். இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு என்பது வந்து அது இயற்கையிலேயே எந்த சித்தாந்தத்தினாலையும் ஒழிச்சு காட்டணும் இல்லை. இதுவரைக்கும் இதுவரைக்கும் உலக வரலாற்றுல ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரே ஒரு காலகட்டத்திலாவது ஒழிக்கப்பட்டுச்சுன்னு காட்டணும்ல. எது ஒரு சாத்தியமான தத்துவம் சொன்னா, ஒரு தத்துவத்தை சொல்றோம், கேட்க நல்லா இருக்கிறதெல்லாம் சாத்தியமானது கிடையாதுங்க. நம்ம எல்லாரும் அழகா இருக்கணுங்கிறது கேட்க நல்லா இருக்குது, இருக்க முடியுமா? நம்ம எல்லாரும் அறிவாளியா இருக்கணுங்கிறது கேட்க நல்லா இருக்கு, இருக்க முடியுமா? நம்ம எல்லாருமே 25 வயசு வாலிபனாவே எப்பவும் இருந்துகிட்டு இருக்கணுங்கிறது கேட்க நல்லா இருக்கும், இருக்க முடியுமா? நம்ம நல்லா இருக்கிறதை எல்லாம் நம்ம ஏத்துக்கிற கூடாது, முடியுமான்னு பார்க்கணும். இப்ப நாம கேட்கிறோம், எல்லாரையும் பொருளாதார நிலையில சமமாக ஆக்கி ஒரு 10 வருஷம் சமமா இந்த ஊர்ல இருந்துச்சுன்னு யாருக்கா சொல்ல முடியுமா? எந்த சித்தாந்தத்தின் மூலமாகவாவது இல்ல. அதனால என்ன செய்யலாம்? சுரண்டல்களை ஒழிக்கலாம். இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி ஏழைகளை கூலி தர மறுக்கிறானே, அதை ஒழிக்கலாம். அந்த கூலியை நிர்ணயம் பண்ணலாம், அதிக கூலி கொடுக்க சொல்லலாம். அது மாதிரி கூலி அதிகம் கேட்டதுக்காக சுட்டு கொன்றான உசுரோட வச்சு கொளுத்தினானே, அந்த கொடுமையை கண்டிக்கலாம், அந்த அக்கிரமக்காரனை தண்டிக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் அதுக்காக வேண்டி அவன் செய்யறதா இவனுக்கு, இவன் செய்யறது அவனுக்குங்கிறத கொண்டு வரவும் முடியாது. உலகத்துல எந்த காலத்திலும் கொண்டு வர முடியாது. அதனால அந்த பாதிக்க இந்த கீழ்நிலையில் பொருளாதாரத்தில் அடித்தட்டில் உள்ளவர்கள் பாதிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு வேற விதத்தில் சிந்தித்து உதவிகள் செய்யலாமே தவிர, இதை வந்து இஸ்லாம் சொல்லவே இல்லை. சமத்துவம் ஆக்க முடியும் நபிகள் நாயகம் சொல்லவே இல்லை, சமத்துவமான ஆக்கி காட்டுவேன்னு சொல்லல. முடியாதுன்னு தாங்க நடக்க, சமத்துவம் ஆக முடியாது. முடியாத ஒன்றை அந்த ஒன்னத்தான் இஸ்லாம் என்ன செய்யல, அதை வந்து நான் செய்வேன்னு சொல்லல. பாக்கி எதையெல்லாம் நீங்க புரட்சின்னு சொல்றீங்களோ அவ்வளவு நபிகள் நாயகம் சொல்லி செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. ஒண்ணு அடுத்து ஐயா கேட்ட கேள்வியில முக்கியமானது என்ன, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. மூட நம்பிக்கைகளை ஒழித்து கட்டுவதற்கு ஒரு இயக்கம், சுரண்டல்களை ஒழிக்கிறதுக்கு ஒரு இயக்கம், வரதட்சணையை ஒழிச்சு கட்டுறதுக்கு ஒரு இயக்கம், கல்வி வேலை வாய்ப்புல எல்லாம் பின்தங்கி இருக்கிற மக்களை தூக்கி விடுறதுக்காக வேண்டி கல்வி உதவித்தொகை வழங்குவதற்காக அது ஒரு இயக்கத்தை. கல்வி ரொம்ப முக்கியம், முஸ்லீம்கள் கல்வியில் ரொம்ப பின்தங்கி இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரியானது அவங்களுக்கு கோச்சிங் கொடுக்கறதுக்கான ஏற்பாடு, இப்படி பல முனைகளில் வந்து நாங்கள் இயக்கங்கள் கண்டிருக்கிறோம். அதே மாதிரி இந்த கல்வி வேலை வாய்ப்புல ரொம்ப பின்தங்கி இருக்கிற சமுதாயங்களுக்கெல்லாம் தனியான ஒதுக்கீடு கேட்டு போராடக்கூடிய இயக்கங்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். பல முனையில எங்களால் சக்திக்கு உட்பட்ட அளவுக்கு பல காரியங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். முஸ்லிம் தமிழ் இதழ்களில் முதலிடம் பெற்று லட்சக்கணக்கான வாசகர்களின் உள்ளங்களில் இடம்பெற்றுள்ள உணர்வு வார இதழில் விளம்பரம் செய்து பயனடையுங்கள். விவரங்களுக்கு முஸ்லிம் மீடியா டிரஸ்ட், 26 வேலாயுதம் தெரு, சென்னை 1, போன் நம்பர் 5228066, ஃபேக்ஸ் 5223868. உணர்வு வார இதழ், ஆண்டு சந்தா உள்நாடு 250, வெளிநாடு 1000, அரையாண்டு சந்தா உள்நாடு 125, வெளிநாடு 500. உங்கள் MODD செக்குகளை முஸ்லிம் மீடியா டிரஸ்ட் என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி: உணர்வு வார இதழ், 26 வேலாயுதம் தெரு, 2வது மாடி, சென்னை 1, போன் நம்பர் 5228066. தமிழக முஸ்லிம்களின் ஜீவநாடியாக திகழும் உணர்வு பத்திரிகை உங்கள் இல்லம் தேடி வர, உங்கள் நண்பர்களையும் நாடி வர இன்றே முயலுங்கள். என் பேரு ராணி, அதராம்பட்டினம் உழைக மகளிர் சங்கத்துல ட்ரெய்னரா இருக்கேன். இப்ப வந்து தர்மம் செய்யணும்னு சொன்னா எந்த வழியிலயும் எந்த நேரத்திலயும் எப்ப இருந்தாலும் பாக்கெட்ல எப்ப வேணாலும் செய்யலாம், யாருக்கு வேணாலும் செய்யலாம். அதை வந்து குறிப்பிட்டு ஒரு நாள்ல மட்டும், ரம்ஜான் சீசன்ல மட்டும்தான் நீங்க வந்து இஸ்லாம்காரங்களுக்கு
என்னமோ அந்த சக்காத்துன்றத மாதிரி ஒதுக்குறீங்க. அது வந்து இஸ்லாம்காரங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறீங்களே தவிர இந்துல தாழ்க்கப்பட்டவங்க யார் வந்தாலும் கொடுக்கறது இல்லை. அது என்னன்றத கொஞ்சம் தெளிவா சொல்லணும். சகோதரி ராணி அவர்கள் ஒரு நல்ல கேள்விதான். அதாவது முஸ்லீம்கள் வந்து தர்மம் கொடுக்கறது ரம்ஜான் மாசத்துல மட்டும்தான் இந்த தர்மத்தை கொடுக்கறாங்க. அந்த கொடுக்கற தர்மத்தையும் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் ஜக்காத்துங்கிற பேர்ல கொடுக்கறாங்க. இது என்ன நியாயம்? இது நல்ல கேள்வி. இந்த சமூக நல்லிணக்கத்துக்கு பொருத்தமான ஒரு நல்ல ஒரு கேள்வியை கேட்டுக்கிறாங்க, தேவையான கேள்வி. இதுல முதல்ல விளங்கிக்கணும், ஜக்காத்துன்னு சொல்றோம்ல, இஸ்லாத்துல ஜக்காத்துன்னு ஒரு கடமை இருக்குது. ஆனா இந்த ரம்ஜான்ல